So, hello guys, welcome and welcome back to Typical Tamilan. I am Rahul பேசிட்டு இருக்கேன். PUBG ban ஆனதுல இருந்தே PUBG இந்த வர போகுது, PUBG அந்த வர போகுது அப்படினு சொல்லிட்டு நிறைய YouTube channels ஆகட்டும், நிறைய websites ஆகட்டும், பல YouTube videos upload பண்ணி, பல posts upload பண்ணி அவங்களுக்கு views gather பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க including me. So this is not one of those videos. இது வந்து அந்த வீடியோக்கல்ல ஒண்ணு கிடையாது. அப்படி இந்த வீடியோ முடிவுல நீங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்க இது ஒரு fake வீடியோ அப்படி நீங்க நினைச்சீங்கனா டேய் நான் இந்த வீடியோவை delete இல்ல நான் என் சேனலே delete பண்ணிரேன்டா சரியா என்னென்ன பாரு என்னென்ன சொல்றான் பாருங்க கம்பி கட்டற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க இத சொல்ல போற கோய நியூஸ் எல்லாமே 100% ட்ரூ வித் ப்ரூஃப்ஸ் ஓட இருக்குது ஓகேவா So PUBG Mobile it's more than just a game, right? நம்ம பொச்சினிக்கில இறங்கி போலாடி வாங்குனதா இருக்கட்டும், ஜார்ஜோ போல்ல இறங்கி நம்மளுடைய ஏர்ட்ராப் தேனதா இருக்கட்டும், chicken dinner எடுக்கிறதுக்காக அரக்க பரக்க ஓடுனதா இருக்கட்டும், நம்ம friends அசிங்கமா திட்டி வீட்ல அடி வாங்குனதா இருக்கட்டும், PUBG நம்மளுடைய ஹார்ட்க்கு ரொம்ப க்ளோஸா இருந்த ஒரு கேம், நம்ம friends எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்த ஒரு கேம். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. மறக்க முடியல பட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு மிஸ்டர் கேடிஜி சைனீஸ் people எங்களை அட்டாக் பண்றாங்க சைனாக்காரங்க எங்க மேல பாம்பு போடுறாங்க பார்டர்ல பஞ்சாயத்து நடக்குது அப்படினு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ண போறோம் சைனீஸ் ஆப்ஸை பேன் பண்ண போறோம் அப்படினு சொல்லிட்டு முட்டாள்தனமா கொரியன் ஆப்ஸையும் சேர்த்து பேன் பண்ணிட்டாங்க அதுல பேன் ஆன ஒரு ஆப் தான் நம்மளுடைய PUBG இல்ல you kindly change the mindset of anti modi mindset ஆ மாத்துங்க you kindly you are anti indian எல்லாரும் anti indian But PUBG is more around the corner more than you know. அது ஏன் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். Without further ado, let's get into the video. So PUBG அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய YouTube channels இருக்குது உனக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படி நீங்க கேட்கலாம் நம்ம சொல்லப்படக்கூடிய எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சோர்ஸ் இருக்குது ஒவ்வொரு ப்ரூஃப்ஸ் இருக்குது ஸோ Gembyre அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு e-sports நியூஸ் கம்பெனி இன்ஸ்டாகிராம் பேஸ்ட் நியூஸ் கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த PUBG எப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்கிறத அப்பப்போ எக்ஸ்டென்சிவாக கவர் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க ஸோ 2 days back என்னாச்சு அப்படின்னா இவங்க ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அதாவது லீக்கான விஷயங்களை பற்றி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பீமோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூடியூப் மாதிரியே ஒரு வீடியோ சைட் இருக்குது அதுலேயும் பப்ஜியினுடைய அஃபிஷியல் அக்கௌண்ட் அங்கேயும் இருக்குது அங்கே அப்பப்போ வந்துட்டு வீடியோஸ் அப்லோட் ஆகும் ட்ரெய்லர்ஸ் அப்லோட் ஆகும் அதே மாதிரி இதுக்கு முன்னே சொல்லப்பட்ட தீபாவளியில் பப்ஜி பேக் அப்படின்னு சொல்லப்படுற டீசர்ஸ் யூடியூப்பில் அப்லோட் பண்ண மாதிரியே பீமோலையும் அப்லோட் பண்ணியிருந்தாங்க அது வந்து மேக்ஸிமம் ஒரு வெப்சைட் தான் அது ஈஸியாக யார் வேணால் ஹேக் பண்ணி இது மோர் ஹேக்குன்னு சொல்ல முடியாது நீங்கள் கூகுள் க்ரோமில் வந்துட்டு டெவலப்பர் டூல்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் என்னென்ன சோர்ஸ் கோட் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் அதே மாதிரிக்கு இவங்க செக் பண்ணப்போ என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தீபாவளி டீசர் அந்த இதை ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்திருக்காங்க அதனுடைய பேர் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா ரீகால் கேம்பெயின் 2021 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு புது வீடியோவை அவங்க அங்கே அப்லோட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை அதன் அங்கே இருந்த அந்த தீபாவளி போஸ்டரையும் ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு போஸ்டரையும் அப்லோட் பண்ணியிருக்காங்க அந்த போஸ்டர் தான் பேட்டில் கிரவுண்ட்ஸ் மொபைல் இந்தியா அப்படின்னு புது நேமோட PUBG வரப்போகிறதா ஒரு போஸ்டரையும் அப்லோட் பண்ணி வச்சுருந்தாங்க இதை எல்லாமே 2 days back வந்து Gembyre அப்லோட் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் உடனே சில யூடியூபர்ஸ் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இது ஒரு ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க டெக்னிக்கல் குருஜி மாதிரி நிறையா யூடியூபர்ஸ் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா PUBG இஸ் கோயிங் டு பி பேக் மோர் தேன் யூ நோ அப்படின்னு சொல்லிட்டு பல யூடியூப் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பட் நம்ம வந்துட்டு அதை ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணாமல் வீடியோ போடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பட் இட்ஸ் மோர் தேன் அஃபிஷியல் நவ் என்ன பண்ணாங்க அப்படின்னா பேட்டில் கிரவுண்ட்ஸ் மொபைல் இந்தியா .in அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சைட்ஸை வந்து PUBG வாங்கியிருக்கிறதா PUBG ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதா டொமைன் நேம்ஸ் சர்வரில் PUBG ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதாவும் ஒரு நியூஸ் வந்துச்சு இது எல்லாமே 2 days back வந்த நியூஸ் நேற்று நைட்டு ஒரு 8 மணி போல் Gembyre மறுபடியும் ஒரு ஃபோட்டோவை அப்லோட் பண்ணியிருந்தாங்க அதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஃபேஸ்புக்லேயும் PUBG மொபைல் அஃபிஷியல் என் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பேஜ் வந்து அந்த யூசர் நேமில் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க PUBG அஃபிஷியல் பட் ஆனால் நேற்று ஒரு 8 மணி அளவில் இந்த நேமை சேஞ்ச் பண்ணி பேட்டில் கிரவுண்ட்ஸ் மொபைல் .in அப்படின்னு சொல்லப்படக்கூடிய யூசர் நேமை வச்சுருக்காங்க அவங்கக்கிட்ட இருந்த பழைய PUBG official mobile IN அப்படின்ற ஒரு யூசர் நேமை இன்னொரு யூசர் வந்து தூக்கிட்டாரு. இந்த மாற்றின கேப்பில் டக்குன்னு உள்ளே போந்து ஒருத்தன் தூக்கி வச்சுட்டான். ஸோ அந்த பேஜ் இப்போ ஃபேக் அப்படின்றதையும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நான் செக் பண்ணி பார்த்தேன், ஆமாங்க ஃபேஸ்புக்கில் நேமாக அஃபிஷியலாகவும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. These are the promising signs and you know PUBG might be back too soon. நம்ம எதிர்பார்த்ததோட வேகமாக கூட வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் அது போக பப்ஜியினுடைய ஓனரான கிராஃப்டன் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்தியாவில் மோடி PM ரிலீஃப் ஃபண்ட் இருக்குல்ல, அதுக்கு வந்து 1.5 crores வந்து டொனேட் பண்ணியிருந்தாங்க கொரோனாவை எதிர்த்து இந்தியா ஃபைட் பண்ணுறதுக்காக. இது எல்லாம் சேர்ந்து கலந்து வேணாலும் பப்ஜி திரும்ப வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக கூட இருக்கலாம். இது எல்லாம் தான் இப்போ வரைக்கும் நம்ம கையில் இருக்கக்கூடிய நியூஸ் அண்ட் ப்ரூஃப்ஸ். ஓகேங்களா, பப்ஜி சீக்கிரமாக வரலாம், இன்னும் 1 or 2 months கூட வரலாம், மேபி வராமல் கூட போகலாம். என்னடா சொல்கிற கொப்பம் மவனே, இவ்வளோ நேரம் வரும்ட்டு பற்றியா அவன் வேலையை கட்ட ஆரம்பிச்சிட்ட பற்றியா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் நான் உங்கள்கிட்ட வந்துட்டு எந்த நம்பிக்கையும் கொடுக்க விரும்பல, உண்மையோட சொல்கிறேன். பப்ஜி மேபி வரலாம், மேபி வராமலும் போகலாம். இவங்க இப்படி பண்ணுற சேஞ்சஸ் எல்லாமே ரீபிராண்டிங் அப்படின்னு சொல்ல போகக்கூடிய விஷயங்கன்னா, சில ஏற்கனவே இருக்கிற ஒரு பிராண்ட் வந்து புதுசாக தன்னை ரீபிராண்ட் பண்ணிவிட்டு இந்தியன் மார்க்கெட்டில் வர்றதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. லைக் வோடாஃபோன் வந்து வோடாஃபோன் ஐடியாலாம் சேர்ந்து VI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது நெட்வொர்க் நேமில் உள்ளே வந்தாங்களே, அதே மாதிரி பப்ஜி கூட பேட்டில் கிரவுண்ட்ஸ் மொபைல் இந்தியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பிராண்டிங்கை வச்சுட்டு உள்ளே வரலாமா அப்படின்னு பார்க்குறதுக்கு டெஸ்டிங் நடத்திக்கிட்டு இருக்கலாம். ஆமாங்க, இது ஜஸ்ட் டெஸ்ட்டாக கூட இருக்கலாம். வர்றதும் வராதும் மிஸ்டர் KDG கையில் தான் இருக்குது. என்ன பண்ண போகிறாங்களோ ஜிங் சக் பாலாம். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த நம்ம பதிவு செஞ்சே ஆகணும். அது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பப்ஜி கூட சேர்ந்தே இன்னொரு கொரியன் கேமையும் பேன் பண்ணியிருந்தாங்க மிஸ்டர் KDG-னுடைய கவர்மெண்ட். அது பேர் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மொபைல் லெஜெண்ட்ஸ் பேங் பேங். அது பேன் ஆன உடனே கூகுள் பிளே ஸ்டோர்லேருந்து எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதனுடைய சர்வர்ஸும் ஒர்க் ஆகலை, VPN போட்டால் மட்டும்தான் ஒர்க் ஆகும் அப்படின்ற நிலைமையில் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. பட் ஒரு 3 months பேக் என்ன ஆச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கேம் திரும்பவும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துச்சு. என்னதான் இதனுடைய ஆப் வந்து கூகுள் பிளே ஸ்டோரில் இன்னும் அன்அவைலபிளாக இருந்தாலும் இந்த கேமை VPN போடாமலே நம்ம இப்போது விளையாட முடியும். நான் தினமும் விளையாண்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ ஓகே, இதுதான் அந்த கேமு. உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ மொபைல் லெஜெண்ட்ஸ் பேங் பேங் அப்படின்னு சொல்ல போகிறது இந்த கேம் பேன் ஆகிட்டு இப்போ திரும்ப அலைவாக இருக்குது. ஸோ மேபி தேர் இஸ் அ சான்ஸ் ஃபார் பப்ஜி ஆஃப்டர் ஆல், யாருக்கு தெரியும். ஓகே மக்களே, பப்ஜி திரும்ப வரணும் அப்படிங்கிறத நானும் வேண்டிக்கிறேன். ஏன்னா எனக்கும் அது 1 of the ஃபேவரட் கேம்ஸ். ஸோ நீங்களும் வேண்டிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பப்ஜி வருமா வராதா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் ராகுல் ஃப்ரம் டிபிகல் தமிழன். டாடா பை பை, see you, take care. And I didn't understand that you